காட்சிகளை தரிசிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தீரே சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியம். எங்கள் எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து ஆண்டவரே கிருபைகளை கொடுத்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம உம்முடைய பாதத்தை ஆண்டவரே நாங்கள் உற்று பார்க்க உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தீரே அப்பா. அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு பேசும் சுவாமி, எங்களோடு பேசும் இடுபடாத நல்ல பங்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு தாரும் சுவாமி. இந்த இதயத்திற்கு அருகிலே நாங்கள் இருந்து ஆண்டவரே இந்த விதய ஓட்டங்களை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதான். வேதத்திலே உங்களுடைய பக்தர்களை கொண்டு நீ எழுதி வைத்திருக்கிற திவ்ய காட்சிகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக்கி கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. நாம் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்கும்போது தாவீதுடைய வாழ்க்கையில நாம் அதிகமான பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவனுடைய வாழ்க்கையிலே வாழ்வை காட்டிலும் தாழ்வுகள் தான் அதிகம். தேவன் எதற்காகவோ ஒரு காரணத்திற்காக அவனுடைய வாழ்க்கையை ஒரு எட்ஜில வைத்திருந்தார். அவன் சொல்றான், எல்லா தீமைகளுக்கும் எங்களை நீக்கலாக்கி என்னை விடுவித்து என்னை உறுதியாக்கினீர் என்று சொல்லுகிறான். ஆனால் தீமைகளை அவன் சந்திப்பது வாழ்க்கையிலே அவனுக்கு தொடர்ச்சியான காரியமாயிருந்தது. அப்சலோம் என்று மகாபெரிய தீமை, சவுல் என்ற தீமை முடிந்தது, அப்சலோம் என்ற தீமை வந்தது. அப்சலோமிடத்திலிருந்து அவன் வெற்றி பெற்று அப்பதான் வந்து இருக்கிறான். அதுக்கு உள்ள பிக்ரின்னு ஒருத்தன் வந்து அவன் வந்து நான் தான் இனிமே லீடர், எல்லாரும் என்னை பின்தொடரணும் என்ன எல்லாரும் அங்க போயிடுறாங்க. அந்த மாதிரி வேதத்துல போட்டிருக்கு. ஒரு நிமிஷத்திலே மனிதர்கள் மாறி விடுகிறார்கள். ஏன் வந்து தேவன் இப்படியெல்லாம் அனுமதித்தார்? ஏனென்றால் தாவீதின் மேல் அவருக்கு பிரியம் இருந்ததுனால அவனுடைய எல்லாவது இதயத்தின் எல்லா பகுதியும் அவருக்கு வேண்டும் என்பதனாலே இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷர்களையும் அவன் அந்த அளவிற்கு சார்ந்து இருக்கும்படியான ஒரு சூழ்நிலைகளை அவர் வைக்கவில்லை. அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப உயிருக்குயிராய் நம்ம நேசிக்கிற மனிதர்கள் யாராவது இருக்குமென்னால் அவர்களிடத்துல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
தேவன் தன்னை நேசிக்கிற மனிதர்கள் மீது அளப்பரிய அன்பு வைத்திருக்கிறதுனாலே அவர்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு தான் மற்ற மனிதர்களுடைய அன்பும் ஆதரவும் அவர்களுக்கு தொடரும்படியாய் அவர் வைப்பார். என்னுடைய வாழ்க்கையில நான் அதை பார்த்து இருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் அவனுக்கு யாருமே கூட வந்த மாதிரி தெரியவில்லை. காடு வரைக்கும் அவனுடைய மகன் வந்தானா, எத்தனை மகன்கள் அவனுக்கு பிறந்திருந்தார்கள், யாரும் அவனுக்கு வரவில்லை. சாலமோன் கூட இருக்கிறான், சாலமோன் வந்து கடைசி வரைக்கும் இருக்கான், ஆனால் அவனுடைய இதயம் தாவீதின் இதயத்திற்கு ஒத்ததா இருந்ததா, இல்லவே இல்லை. அவனுடைய மனைவி பத்சேபாள், அவளுக்காக அவன் இழந்தது அதிகம். அவளும் கூட கடைசி நேரத்துல ஒரு அரசியல் செய்கிறாள், அதை நம்ம பார்க்க போகிறோம். அவள் கூட, அவளுடைய இதயம் கூட தாவீதனுடைய இதயத்திற்கு இசைந்ததாக இல்லை. யோவாப் அவனையும் நம்ப முடியவில்லை, யாரையும் நம்ப முடியவில்லை, ஜனங்களையும் நம்ப முடியவில்லை. நிறைய பேர், நிறைய அரசியல்வாதிகள் இப்படி சொல்வார்கள், எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது, மக்களின் ஆதரவு இருக்கிறது. தாவீதுக்கு மக்களின் ஆதரவு இருந்ததா? இல்லை. ஏனென்றால் அப்சலோமுடைய காரியத்துல பார்க்கிறோம், யூதா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே போயிடுறாங்க. அது நடந்து முடிந்த கொஞ்சம் நாட்களிலே பிக்ரின் ஒருத்தன், அவனுடைய குமாரன் ஒருத்தன் சேபான் சொல்லிட்டு, அவன் வந்து ஒரு எக்காலம் மூதி, நான் தான் இனிமே ராஜான்னு சொல்றான். மொத்த இஸ்ரேல் ஜனங்களும் அவனோடு அவனை தொடர்ந்து போய்விடுகிறார். யூதாவும் இன்னும் கொஞ்சம் ஆளுங்களும் மட்டும் தாவீதோடு இருக்கிறார். இத மாதிரி அவனுடைய வாழ்க்கையிலே ஆதரவு இழப்பது என்பது தினசரியாய் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் இன்னைக்கு வேத வாசிப்பு நம்ம முடித்தவுடன் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நிலை இல்லாமல் இருந்தும் மனிதர்கள் ஆதரவு, நண்பர்களுடைய அன்பு, நண்பர்களுடைய ஆதரவு, நேசிப்பவர்களுடைய ஆதரவு எல்லாம் அவனை விட்டு விலகி போய் இருந்தும் அவனுடைய வாழ்க்கையிலே விடாமல் ஒன்று அவனுக்கு பற்றுதலாய் பற்று கொம்பாய் இருந்து கொண்டிருந்தது. அதைதான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம். எந்த அளவிற்கு அந்த பற்றுதலை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்ந்திருந்தால் இமைப்பொழுதும் அவரை விட்டு அவன் பிரியவில்லை. எப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் அவன் இருந்ததினாலே, அவனை அவர் உறுதியாய் பற்றி கொண்டதினாலே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்குமான அந்த உறவு, ஒரு பர்ஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் தாவீதுக்கும் தேவனுக்கும் இருந்தது என்று கூட சொல்லலாம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனோடு ஒன்றாயிருந்தார், அவர் தேவனாய் இருந்தார். மனிதர்கள் என்று பார்க்கும் பொழுது அவன் வந்து தாவீதுக்கு ஒரு அருமையான அந்த தொடர்ச்சியான ஒரு உறவு ஆண்டவரோடு இருந்ததினாலே அவன் இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில நடந்தும் அவனுடைய அதனால அவன் வந்து வீழ்ந்து விடவில்லை. ஒருவேளை இதெல்லாம் இப்படி இருந்ததினால்தான் அவன் தேவனை பற்றி கொண்டானா என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்சலோம் வந்து ஈசாக்கு மாதிரி ஒரு திவ்ய மகனா இருந்திருப்பான் என்றால் தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி, ஒரு அற்புதமான கீழ்ப்படுகிற பிள்ளையாய், ரொம்ப தாவீதை நேசிக்கிற ஒரு மகனாய் இருந்திருந்தால் தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அவன் இந்த அளவிற்கு தேவனை சார்ந்திருப்பானா? இல்லை, தன் மகனுடைய அன்பினை திளைத்து போய் ஆண்டவரை மறந்திருப்பானா? நமக்கு தெரியாது. தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே துஷ்ட மனிதர்களாகிய தன்னுடைய பிள்ளைகள் என்று அவனுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து விட்டார். அவர்கள் எல்லாம் இரத்த பிரியர்களாய் இருந்தார்கள், அவனை யாரும் நேசிக்கவில்லை, அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள், அவனுடைய உயிரை எடுக்க வந்தார்கள், அவனை ஓட ஓட விரட்டினார்கள். அவனுடைய வாழ்க்கையிலே வந்த சொந்தங்கள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. ஆனாலும் இந்த மாதிரி வாழ்க்கையிலே சரிவுகளை சந்தித்த தாவீது தேவனை குறித்து எப்படி பேசுகிறான் என்பதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 22 அதிகாரம்
ஒன்றிலிருந்து 29 வசனங்கள் பாதி வசனங்கள் யாராவது ஒருவர் மீதி வசனங்களை வேறு ஒருவர் கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர் தேவன நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகழிடமும் என் இரட்சகருமானவர் என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது பாதாளத்தின் கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது அவர் நாசிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிற்று அவர் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது அதனால் தழல் மூண்டது மானங்களை தாழ்த்தி இறங்கினார் அவர் பாதங்களின் கீழ் காரிகள் இருந்தது கேருபின் மேல் ஏறி வேகமாய் சென்றார் காற்றின் சக்திகளின் மீதில் தரிசனமானார் ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றிலும் இருக்க கூடாரமாக்கினார் அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் நெருப்பு தழலும் எழுந்தது கர்த்தர் வானத்திலிருந்து குமுறி உன்னதமானவர் தமது சத்தத்தை துணிக்க பண்ணினார் அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதற அடித்து மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார் கர்த்தருடைய கண்டிதத்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுதிரத்தின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார் என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதில் அளித்தார் என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார் கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பதில் பலன் அளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர் மேட்டுமையானவர்களை தாழ்த்த உடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாய் திருப்பப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்பர் தாவீதுடைய வாழ்க்கையில இருள் தொடர்ந்து இருந்ததை பார்க்கிறோம் ஆனால் இருள் வந்து கொண்டே இருந்தது அந்த இருளை வெளிச்சம் துரத்தி கொண்டே இருந்தது இல்லை இருளும் வெளிச்சமும் மாறி மாறி இருந்ததா இல்லை இருள் நிரந்தரமா இருந்து வெளிச்சம் அப்பொழுது வந்து கொண்டிருந்ததா இல்லை அவன் வெளிச்சத்திலே இருந்த போது இருள் அந்த வெளிச்சத்தை அணுகாமல் இருந்ததா வேதத்திலே நம்ம வந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடைசியாய் நான் சொன்ன காரியம்தான் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்தது அவனை சுற்றி வெளிச்சம் இருந்தது அந்த வெளிச்சத்தை இருள் பற்ற வந்தது ஆனால் பற்றுவதிலே வெற்றி கொள்வதில்லை அதேதான் வந்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாயிருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம் அப்படின்னா எப்பொழுதும் தேவனை நேசிக்கிறவர்கள் அவர்கள் வெளிச்சத்துல இருக்கிறார்கள் அவர்களுடைய அன்பு என்ற அந்த வெளிச்சம் எப்பொழுதும் அவர்களை காத்து கொண்டிருக்கிறது
இருள் அவர்களை சூழ முயற்சிக்கும், ஆனால் வெளிச்சம் இருளை எப்பொழுதும் விழுங்கிக் கொண்டிருக்கும். இருள் இருக்கிறதுனாலதான் நாம் வெளிச்சத்துல இருக்கிறோம் என்று நமக்கு தெரிகிறது. இருள் இல்லாட்டா எல்லா இடமும் வெளிச்சமா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. நமக்கு தெரியாது அந்த அன்பின் மகத்துவத்தை. வாழ்க்கையிலே தாவீதுக்கு அப்சலோம் என்ற இருள் வந்தது, அவனுக்கு சவுல் என்ற இருள் வந்தது, அவனுக்கு விரோதமா இப்ப யோவாவே ஒரு இருளாய் மாறி போய் விடுகிறான். வருகிற வாரங்களிலே அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி இருள் தொடர்ச்சியாய் வந்து கொண்டே இருக்கிறது. நண்பர்கள் இருளாய் போய் விடுகிறார்கள், நேசித்த மனைவி இருளாய் போய் விடுகிறாள், மகன் நேசித்த மகன் இருளாய் மாறி விடுகிறான். எத்தனையோ பேர் நம்பின மக்கள் எல்லாம் வந்து உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். நேசிப்பதற்கு யாருமே இல்லை, ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவருடைய வெளிச்சம் அவனோடு கூட இருக்கு. என் நீதிக்கு தக்கதா என்று சொல்லுகிறான். நீதி என்ன? நமக்கெல்லாம் என்ன நீதி இருக்க முடியும்? என் நீதிக்கு தக்கதா ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டும் என்றால் யாருக்குமே எதுவுமே கிடைக்காது. அப்போ நீதி என்று சொல்வது தாவீது நீதி என்று எதை சொல்லுகிறான்? நீதி என்று சொல்லுகிறது விசுவாசத்தினாலே வருகிற நீதி. அவர் மேல நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து சொல்லும் போது கூட ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அந்த விசுவாசம் அவனுக்கு அது நீதியாய் மாறிவிட்டது. தாவீதுக்கு நீதிக்கு தக்கதா எனக்கு செய்தீர் என்றால் நாம் அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம், தேவன் செய்வார், எனக்கு உதவி செய்வார், எனக்கு எல்லாம் நன்மையாய் முடியும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த நினைவு, அந்த விசுவாசம், அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை என் கண்கள் காணும் என்று நாம் நினைக்கிற காரியம் நம்முடைய நீதியாய் மாறிவிடுகிறது என்று நமக்கு பார்க்கிறோம். எவ்வளவாய் பயங்கரங்கள். நீங்க இந்த வசனங்கள் இந்த கிட்டத்தட்ட 29 வசனங்களுக்கு மேலாக வருகிறது. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது விஞ்சி நிற்கும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்வீங்க? யோசித்து பாருங்க. தேவன் எனக்கு உதவி செய்றார், உதவி செய்றார், உதவி செய்றார், இந்த மாதிரி மோனோடனஸா வரல. அங்க நீங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய மனுஷர்கள் அவர்களுக்கு வேதனையிலே அபயம் விட்டு அவர் அவர்களை கூப்பிடும் பொழுது தேவனுக்கு கோபம் வந்தது என்று பார்க்கணும். ஏன்னா இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தின் மனிதர்கள் கடவுளுடைய பிள்ளைகளை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். துன்பத்திலே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள் வந்து அவரை நோக்கி அபயம் இடுகிறார்கள். எல்லா எத்தனையோ விதத்தில் அபயங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னொருவரை பொறித்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றதில்ல, ஆனால் நமக்கு வேதனை வரும்போது ஆண்டவரை நோக்கி வேதனையா இருக்கிறது என்று கூப்பிடுகிறோம். ஆனா வேதத்துல போட்டிருக்கு, அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவருக்கு கோபம் வந்து அந்த கோபத்தை அவர் காண்பிக்கிறார் என்று தெரியும். டெமான்ஸ்ட்ரேட்டட். நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு ஆதரவா இருக்கும் தலைவர்கள் நம்ம யாராவது இழிவுபடுத்துகிறதை பார்த்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுகிறது கிடையாது. எனக்கு எனக்கு நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இங்கே வேலை செய்யும் போது அதுல வந்து எனக்கு சமமா இன்னொரு ப்ரொஃபஸர் ஒருவர் இருந்தார். எங்கள் இருவரையும் சூப்பர்வைஸ் பண்ணுவதற்கு ஒரு பாஸ், அவர் ரொம்ப சீனியர் ப்ரொஃபஸர் ஒருவர் இருந்தார். இன்னொரு ப்ரொஃபஸர், அதாவது என்னுடைய எனக்கு வந்து ஒரு டைரக்டர் பொசிஷன் தான் இருக்கிறது, எனக்கு இன்னும் சரியான பதவி கொடுக்கப்படவில்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய பேராசிரியர்கள் என்னை சரியாக அவ்வளவாய் சரியாய் நடத்துவதில்லை. இந்த எனக்கு என்னோடு அந்த சமமா அந்த ப்ராஜெக்ட்ல அவர் இருக்கக்கூடியவர் எப்பொழுதும் என்னை வந்து வேதனைப்படுத்தும்படியான செயல்களை செய்து கொண்டே இருப்பார். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் என்னுடைய ஃபண்டிங் எல்லாம் அவர் வந்து எடுத்து விட வேண்டும் என்று நினைப்பார். சில சமயம் என்னுடைய ஐடியாஸை வந்து ரொம்ப கேவலமாய் பேசுவார். ஒரு நாள் திடீரென்று எங்கள் இருவருக்கும் தலைவராக இருந்த அந்த சீனியர் பேராசிரியருக்கு பயங்கர கோபம் வந்து விட்டது. கோபத்தை அவர் அடக்கி கொள்ளாமல்
எங்கள் எல்லார் எதிர்த்தியும் அவரை வந்து கடிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார். என்னத்துக்காக வந்து இந்த மாதிரி இவரை வந்து இழிவுபடுத்துகிறாய் என்று சொல்லு. ரொம்ப கோபப்பட்டு விட்டதை நான் என்று பார்த்தேன். அப்போ நமக்கு ஆதரவா இருப்பவர்கள் கோபப்படுகிறதை பார்க்கும் போது நமக்கு அது ஒரு ஆறுதலை கொடுக்கிறது. தேவன் தன்னுடைய கோபத்தை காட்டுகிறார். இப்படியெல்லாம் காட்டுகிறார் என்றால் வித்தியாசமான முறையிலே ஆண்டவர் நம்ம அவமானப்படுத்தப்படும் போது, நமக்கு வரவேண்டிய காரியம் நமக்கு மறுக்கப்படும் போது, எல்லார் முன்னாடியும் நம்மளை வேதனைப்படுத்தும் விட மனிதர்கள் எழும்பும் பொழுது, நமக்கு விரோதம் தந்திரங்களை செய்து சரியாய் செய்து விட்டோம், அவமானப்படுத்தி விட்டோம், இவரால் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி இருமாப்போடு நம்மை நடத்துகிறவர்களுக்கு நடக்கும் சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் கோபமாய் இருப்பதை நம்ம காண முடியும். ஆனா தேவன் அப்படி கோபமாய் இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை செஞ்சதை செய்யணும். அப்பதான் நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தின் மக்களாய், கிருபையின் மக்களாய் நம்ம இந்த உலகத்துக்கு முன்பாய் வெளிச்சம் போட்டு காட்ட முடியும். தேவன் நம்மை துன்புறுத்துகிறவர் மீது கோபமாய் இருக்கும் போது ஆண்டவரிடத்திலே அந்த கோபம் நீங்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபித்தால்தான் நம் ஆண்டவருக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கும். ஏன், எல்லார் மேலையும் அவர்கள் ரட்சிப்புக்களை அவர்கள் அன்பு செலுத்துவதுதான் ஆண்டவருக்கு திட்டமாயிருக்கிறது. நம்முடைய ஃபோக்கஸ் அதுதான். நம்முடைய ஃபோக்கஸ் வந்து நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கஷ்டப்பட்டு இழந்து வேதனைப்பட்டு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய ஃபோக்கஸ் வந்து எப்படியாகிலும் எத்தனை பேர்கள் அழைக்கப்பட்டார்களோ அத்தனை பேர்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்துவிட வேண்டும். அதுதான் நம்முடைய ஃபோக்கஸ், அதுதான் நோக்கம், அதுதான் நம்ம இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம். அந்த அர்த்தம் எப்போ வெற்றி போகும் என்றால் தேவன் நம்ம மீது உள்ள அபிமானத்தினாலே அவர் வைத்திருக்கிற கோபத்தை தவறாய் நம்ம புரிந்து கொண்டு அந்த கோபத்தின் விளைவுகளை நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று ரகசியமாய் ஆசை கொண்டிருப்போம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாய் பாவம் செய்தவர்களாய் மாறிவிடுகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் சொல்றான், எனக்கு விரோதமா இருக்கிறவங்களை எப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு சொல்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, அதுல வந்து எப்பொழுதும் மன்னிக்கிறவனாகவும் எப்பொழுதும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறவனாகவும், அதுக்கு வந்து நமக்கு விரோதமா இருக்கிறவர்களை மன்னித்து நம் பக்கத்துல கொண்டு வருகிறது பெரிய ரிஸ்க். உங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், மன்னித்து விடுவார்கள், பறந்து கூட விடுவார்கள், ஆனா திரும்ப அவர்களை கிட்டத்துல கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா பொட்டன்சியல் டேஞ்சர், காட்டி கொடுத்தவர்கள் திரும்பவும் காட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு நாட்களாகும், வேதனைப்படுத்துகிறவர்கள் மறுபடியும் வேதனைப்படுத்துவதற்கு எத்தனை நாட்களாகும். அந்த மாதிரி வேதனைப்படுத்துகிறவர்களையும் காட்டி கொடுத்தவர்களையும் நமக்கு துரோகம் செய்தவர்களையும் திரும்ப நம்முடைய சமூகத்திலே நம் பக்கத்துல கொண்டு வருகிறது எவ்வளவு பெரிய பயங்கரம், எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம். ஆனா தேவனை நேசிக்கிற மனிதர்கள், தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் அதை செய்வாங்க. அவருக்கு அவங்க திரும்ப கொண்டு வருவதனாலே அவர்கள் ராஜ்யத்திற்குள்ளாய் வரும்படியான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும்னு நினைச்சா நிச்சயமாய் செய்வார்கள். நமக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்க வேண்டும். தாவீதுக்கு அது இருந்தது, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அது இருந்தது. அவனுடைய வாழ்க்கையில எத்தனையோ வீழ்ச்சிகள் இருந்தது, பாவங்கள் இருந்தது, அருவறுப்பான காரியங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில இருக்க திவ்ய இழை என்ன, அது அவருடைய மேல் உள்ள அன்பு, அவர் மேல உள்ள விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரியான ஒரு விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம தியானிக்க வேண்டும். வெளிச்சம், கேடகம், நம்பிக்கை, அரண், எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தைகள் பாருங்க. நம்ம சோர்ந்து போக வேண்டும் என்று அர்த்தம் இல்லை. நம்ம கைவிடப்பட்டவர்களாய் நம்ம நினைக்க கூடாது, வெற்றி கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் நமக்காய் எப்பொழுதும் இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், தாவீது தனியா இருந்ததே இல்லை என்றார்.
எப்பொழுதும் அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் தேவன். எத்தனையோ பேர் வராங்க, எத்தனையோ பேர் வந்து காட்டி கொடுத்து விட்டு போய்விடுகிறார்கள், எத்தனையோ பேர் உயிர் வாங்க அலைகிறார்கள், எத்தனையோ பேர் வீழ்த்தி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய முகமோ தாவீதின் முகத்தின் மீது நோக்கமாய் இருக்கிறது. அவரால் எல்லாம் முடியும். அதுதான் ரொம்ப முக்கியம். எவ்வளவு அற்புதம் பாருங்க. வேதத்துல போட்டிருக்கேன், ஆண்டவர் நம்முடைய முகத்தை தன்னுடைய உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார் என்று போட்டிருக்க. அப்படின்னா அந்த மாதிரி அவர் நம்மை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கார். எப்பொழுதும் நம்மை நினைவாயிருக்கிறார். கர்த்தரோ என் மீது நிறைவாயிருக்கிறார். என்னை எப்பொழுதும் அவர் முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் வந்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி காரியத்துக்காக நாம் சிரிக்கிறோம், எந்த மாதிரி காரியங்களை ரசித்து கொண்டிருக்கிறோம், எந்த மாதிரி இடங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம், இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் எந்த நிமிஷமும் ஆண்டவருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம் மீது எப்பொழுதும் நினைவாயிருக்கிறார். மட்டுமல்ல, நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறார். எது நம்மை வந்து தீண்டுவதற்கு முன்பாய் அது அவரை தீண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். யாராவது ஒருவர் நம்மளை திட்டாங்கன்னா அதை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாய் உணருங்க. யாராவது நம்மை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் தேவன் அந்த அவமானங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு மிகுந்த அன்பு கொண்ட ஒரு நண்பன் தன்னுடைய நண்பன் வந்து அவமானப்படுத்தும் போது அதை சகித்து கொண்டிருப்பானா? நிச்சயமாய் சகித்து கொண்டிருக்க மாட்டான். தேவன் அந்த நண்பனை விட மிகவும் அதிகமான அளப்பரிய அன்பு நம்ம மீது கொண்டவர். எல்லாவற்றுக்கும் அவர் பதில் செய்வார். ஆனால் பதில் அவர் செய்யாதபடிக்கு நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களை நமக்கு நம்மை வந்து தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படியா ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே வரட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. உடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய சுவாபம், உடைய குமாரனின் சுவாபம் எங்களுக்கு வரட்டும் சுவாமி. வாழ்க்கையில எவ்வளவோ வீழ்வு தாழ்வுகள் தாவீதுடைய வாழ்க்கையில இருந்த மாதிரி இருந்தாலும் சுவாமி, உம்முடைய அன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தொடர்ச்சியான இழையாய் வந்து கொண்டிருக்க உதவி செய்தல். எங்களுடைய எல்லா நம்பிக்கைக்கும் நீர் ஒருவரே ஆதாரமாய் இருக்க உதவி செய்தல். விசுவாசத்தினால எங்களுக்கு வந்திருக்கிற இந்த நீதி நிமித்தம் எங்களுக்கு பலனடையும் சுவாமி. எங்களுடைய சத்துருக்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். எங்களை துன்பப்படுத்துகளுடைய அன்பை அறிந்து கொள்ள கத்திருக்கிறவித்தாரம். ஆனாலும் உடைய மகிமை வல்லமை இதை எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக விளங்கட்டும் சுவாமி. அதன் மூலமா இதை பார்த்தாவது ஒரு சிலர் உடைய ராஜ்யத்திற்கு வரட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். தெய்வ கிருபைகள் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமே. வெள்ளம் போல் சத்துரு உன்மேல் வரும்போது வீழ்த்திய ஜெயம் கொள்ள கத்தர் உன்னோடு. வெள்ளம் போல் சத்துரு உன்மேல் வரும்போது வீழ்த்திய ஜெயம் கொள்ள கத்தர் உன்னோடு. உனக்கதில் வந்திடும் ஆயுதம் மாற்றாதே. உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டார். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தார், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டார். கத்தரே உன் பலன், அவரே உன் துணை. கத்தரே உன் பலன்.
பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தரின் மகிமை